ஒரு இஸ்லாமியனா எனக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத தவிர்த்து காமன்னாவே அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ரூலிங் கைடு, அதாவது ஆட்சி வரைவு அப்படிங்கிறது எனக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே ஒத்து போகுது. என்னோட சமயத்துக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே ஒத்து போகுது. அவங்க யார் சாராயத்தை காய்ச்சதே கிடையாது, அதுக்கு அனுமதி கொடுக்க போகிறதும் கிடையாது, அதை அவங்க சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. தரம் வந்துட்டு நான் மேலே சொன்ன எல்லா ரூலுமே வந்துட்டு அவங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் இதெல்லாம் வேணான்னு சொன்னமோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய 50% நீங்கள் ஏற்றுக்கிட்டால் கூட நாங்கள் வரோம். அதில் ஒருத்தர் வேறு தனியாக வந்து சொல்லியிருந்தார், நீங்கள் திமுக இருக்கிற முஸ்லீம்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ப்ரொஃபைல் பிக்சரில் கலைஞர் ஃபோட்டோ வச்சுருக்கார், உள்ளே போன ஸ்டாலின் ஃபோட்டோ, உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுருக்கார். ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாத ஒரு ஆள், முதலமைச்சரின் முன்னாள் முதலமைச்சரின் பேரன்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவரை இளைஞரணி தலைவராக வச்சுருக்கீங்களே. அவங்களுக்கு கொடி தூக்கிக்கிட்டு வாழ்க உலக ஒளியின் கோஷம் போட்டுட்டு தேர்தல் நேரத்தில் சலுகைகளை அறிவித்து ஜாதி மதம் எங்கே ஏமா இருக்கான்னு பார்த்து எந்த ஜாதி எந்த இடத்துல இருக்கான்னு அந்த ஜாதிக்காரனை நிப்பாட்டிட்டு ஜாதியை ஒழிக்கிறான்னு பேசுகிறது. தேர்தலுக்கு வந்து ஓட்டுக்கு பைசா கொடுத்து தேர்தலை சந்திக்கிறது. இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு இதில் தான் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு முஸ்லீம்ஸை வந்துட்டு அப்படி முஸ்லீம் இப்படி சொல்லுது அப்படி ஏன் தேவையில்லாத சில்லறத்தனமான கொள்கையில் அவங்களால் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி இறங்கிட்டீங்க அப்படி தானே. அப்போ திராவிட கட்சிகள், திராவிட கட்சி எதை மையமாக வச்சு இறங்குது, அதோடய பேஸ்மெண்ட் யார், பெரியார். பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, கடவுள் அப்படிங்கிறவன் கிடையவே கிடையாது, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள். எங்கள் அது வந்து மொத்தமாகவே சொல்லுது. அப்போ கடவுளை யார் எங்களுக்கு கற்பித்து தந்தா, தூதுவர்கள் தான் எங்களுக்கு கற்பித்து தந்தார். அப்போ நீங்கள் யாரை மறைமுகமாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன்ல, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி. அப்போ திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு அப்போ நாத்திகராக மாறிட்டீங்க அப்படியா, அப்படி நாங்கள் பொருள் எடுத்துக்கலாமா? கட்சியோட கொள்கை எதுவோ அதை தான் பார்க்கணும். ஒரு முஸ்லீம் வந்துட்டு இதை எங்கேயோ வந்துட்டு ஒரு அநாகரமாக நடந்துக்கிட்டான், கொலை செஞ்சிட்டான், பாம்பு வச்சுட்டான், தீவிரவாத செயலில் ஈடுபட்டுட்டான் அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு அவன் நபியை திட்டுறது, குரானில் இப்படி தான் சொல்லுதுன்னு சொல்கிறது, அல்லாஹ்வை திட்டுறதெல்லாம் நம்ம ஏற்றுப்போமா? அவன் மண்டை கலந்துட்டு போய் அவன் வேறு ஏதோ வேலை செஞ்சான் அப்படின்னா அவனை திருத்தணும். அவன்கிட்ட குற்றம் இருக்குது, அவன்கிட்ட பிழை இருக்குது. அதுக்காக வந்துட்டு ஒரு கட்சியவோ அவன் சார்ந்திருக்கிற மதத்தையோ விமர்சிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணுறீங்க.